இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அது பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி கலர் தான் கொடுக்கும். ஸோ வந்து இப்போ பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெப்பர் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்துருந்ததுங்காட்டி தண்ணி அதிகமாக தேவைப்படலைங்க, அதுவே நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா லைட்டாக தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பீசஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் விடும்போது மாவு நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருந்தேங்க. இது ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. ஸோ நான் வந்து இதை தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் குக்கரில் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு அது வெந்துருச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை வடித்து யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வடித்து இதை எடுத்து வச்சிடலாங்க. இதை தனியாக வந்து ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும் மசாலா. அப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் எப்படினாலும் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணால் இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திரி திரி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட ஓகே. நம்ம வந்து இது கூட ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோங்க, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். அது வந்து கலர் மட்டும்தான், உங்களுக்கு காரம் இருக்காது. ஸோ கொஞ்சமாக பெப்பர் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக சில்லி பவுடர் வீட்டிலேயே சமைக்கிறது யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணாமல் அதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற சில்லியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக எண்ணெயில் விட. இப்போ நான் அதுதாங்க சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக என் தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்திட்டு அது கூட பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு சுருங்குற அளவுக்கு நல்லா வணங்கணும். ஸோ அதை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் உங்கள் ஆப்ஷன் இருந்தாங்க, நீளமாகவும் சேர்த்துலாம் பொடி பொடியாகவும் சேர்த்துலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா வணங்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூடவே குடைமிளகாய் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கோபி ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து தனியாக வறுத்து சேர்த்துறதுனால சேர்த்துலாங்க. நான் இன்றைக்கி வந்து முட்டை யூஸ் பண்ணலை. நம்ம அது ஆப்ஷனல் தாங்க, முட்டை வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். இப்போ வந்து குடைமிளகாய் இந்த இது மசாலா இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம அதனால் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் சேர்த்த போகிறோம். கொஞ்சமாக இப்போ 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்திருக்காங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தக்காளி சாஸ் சேர்த்திக்கலாங்க. இதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கூடவே வந்து அரிசி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாஸ்மதி ரைஸு, அதை சாதத்தை வறுத்து வச்சுருந்தோம். அதை வந்து கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சாதத்தை சேர்த்துக்கப்போ ரொம்ப கலராமல் உங்களால் டாஸ் பண்ண முடியும்னா கூட நீங்கள் டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தூக்கி போட்ட மாதிரி கலர் பண்ணுங்கள். ரொம்ப மற்ற ரைஸஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஷேப்பு இதெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு அது எல்லாமே சேர்த்து ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு பெப்பர் இது கூட சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு பெப்பர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நார்மல் ரைஸில் கூட செய்யலாங்க. நீங்கள் நம்ம ஹோட்டலில் செய்கிற அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது தான் வரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக நம்ம சில்லி பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மீடியம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சிம்பிள் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.